நகவனி, இரண்டு பகடைகள் உருட்டப்படுகின்றன. இரண்டு முக மதிப்புகளும் சமமாக இருக்க அல்லது முக மதிப்புகளின் கூடுதல் நாலாக இருப்பதற்கான நிகழ்தகவு. இது என்னன்னு கேக்குறாங்க, நிகழ்தகவை காண்க. அப்ப ரெண்டு இருக்குது கண்ணு, என்னது? முத இரண்டு பகடைகள்னு உடனேயே இரண்டு பகடைகள் உருட்டும் போது கூறு வெளியானது, இதெல்லாம் எழுதணும்னு இல்லை கண்ணு, இதை மட்டும் எழுதிக்கும். எஸ் ஈக்குவல் டு இரண்டு பகடைகள், பகடைக்கு எத்தனை பக்கம்? ஆறு. எத்தனை பகடைகள்? இரண்டு பகடைகள். அப்ப ஆறின் அடுக்கு ரெண்டு, அப்ப என்ன அது? முப்பத்தி ஆறு. அப்ப என்ன எழுதிக்கணும்? என் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு முப்பத்தி ஆறு. இதுக்குன்னு தனி மார்க் இருக்கு, என் ஆஃப் எஸ் எழுதுனாலே மார்க் இருக்குது. இது வந்து எதுக்காகன்னா, இப்ப இந்த ரெண்டு நிகழ்வுகள் கொடுத்துருக்குறாங்கல்ல, அதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு இது எளிமையா இருக்கு. எஸ் எழுதுனா புரியுதா? அதனால நம்ம வந்து அப்படி எழுதிக்கிறோம். இப்ப கவனிங்க, இப்ப இரண்டு முக மதிப்புகள் சமமாக இருக்க அப்ப என்ன எழுதிக்கலானா, ஏ ஈக்குவல் டு, இத அப்படியே எழுதிக்கோங்க, இரண்டு முக மதிப்புகளும் சமமாக இருப்பதற்கான நிகழ்ச்சி எங்க? நிகழ்ச்சி எங்க? நான் சொல்லியிருக்கேன், இப்படி எழுத முடியலன்னா ஷார்ட்டா எழுதிக்கோ, புரியுதா? ஏ ஈக்குவல் டு இரண்டு முக மதிப்புகள் சமமாக இருத்தல் எங்க, அவ்வளவுதான். இரண்டு முக மதிப்புகள் சமம் எங்க, அவ்வளவுதான். சிம்பிளா எழுதிக்கோ, ஒன்றும் தப்பு கிடையாது. அடுத்து அதே மாதிரி கலர் ஒரே கலர்ல தான் எழுதணும், உனக்கு புரியறதுக்காக நான் வேற கலர் யூஸ் பண்றேன். ஏ ஈக்குவல் டு, இப்போ முக மதிப்புகள் சமமா இருக்கணும், ரைட்டா? ரெண்டுலையும். இது வந்து முதல் பகடையில விழுவுறது, இது இரண்டாவது பகடையில். இப்ப ஒன்னு 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 அப்படின்னு ரெண்டு பகடை இருக்கிறதுனால ரெண்டு நம்பர் உழுவும் இல்லையா, முதல் பகடை இரண்டாம் பகடைன்னு ரெண்டு ரெண்டு உழுவும், அதுக்காக இப்படி எழுதணும். இப்ப நல்லா கவனி, எது எது சமமா இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இங்க பாருங்க, ஒன்னு கமா ஒன்னு இருக்கா, இருக்கா இல்லையா? அடுத்தது ரெண்டு கமா ரெண்டு, அடுத்தது மூணு கமா மூணு, ரைட்டா? அடுத்தது நாலு கமா நாலு, அடுத்தது அஞ்சு கமா அஞ்சு, அடுத்தது ஆறு கமா ஆறு, கரெக்டா அடிக்கணும். அப்ப எழுதிக்கலாமா இங்க நம்ம? ஒன்னு கமா ஒன்னு, ரெண்டு கமா ரெண்டு, மூணு கமா மூணு, நாலு கமா நாலு, அஞ்சு கமா அஞ்சு, ஆறு கமா ஆறு. அப்ப என் ஆஃப் ஏ எவ்வளோடா கண்ணு? இந்த கணத்தில் உள்ள உறுப்புகளினுடைய எண்ணிக்கை எத்தனை வருது நமக்கு இங்க? எத்தனை வருது? ஆறு. என் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும்? பி ஆஃப் ஏ. பி ஆஃப் ஏக்கு என்ன சூத்திரம்? என் ஆஃப் ஏ டிவைடட் பை என் ஆஃப் எஸ். என் ஆஃப் ஏ எவ்வளவு? ஆறு. என் ஆஃப் எஸ் எவ்வளவு? முப்பத்தி ஆறு. இதுல இங்க எளிய வடிவத்துக்கு கொண்டு வராதிங்க, ஏன்னா இங்க என்ன கொடுத்துருக்காங்க? அல்லது கொடுத்து இன்னொன்று கண்டுபிடிக்கணும், புரியுதா? அந்த கூட்டல் தேற்றத்தை பயன்படுத்துறோம் அப்படின்னா இங்க ரெடியூஸ் பண்ண கூடாது, சரியாடா கண்ணா? அதனால அடுத்தது நம்ம கண்டுபிடிக்கலாம் பி. அடுத்து என்னது? பி. பி ஈக்குவல் டு முக மதிப்புகளின் கூடுதல், முக மதிப்புகளின் கூடுதல் நாலாக இருப்பதற்கான நிகழ்ச்சி என்க? நாலாக இருப்பதற்கான நிகழ்ச்சி என்க? இல்லாட்டி நான் என்ன சொன்ன, ஷார்ட்டா எழுதணும்னா பி ஈக்குவல் டு முக மதிப்புகளின் கூடுதல் நாலு என்க, ஷார்ட்டா எழுதிக்கும், புரியுதுங்களா? இதை இல்ல ரெண்டையும் ஒட்டுக்க கூட எழுதிக்கலாம். ஏ ஈக்குவல் டு இரண்டு முகமதிப்புகள் சமமாக இருப்பதற்கான நிகழ்ச்சியும், பி என்பது முகமதிப்புகளின் கூடுதல் நாளாக இருப்பதற்கான நிகழ்ச்சியும், நிகழ்ச்சிகள் என்க அப்படின்னு கூட எழுதலாம். ஆனா தனித்தனியா எழுதிக்கும், அது ஈஸி. இப்ப பி ஈக்குவல் டு
முக மதிப்புகளின் கூடுதல் நாலு. எதெல்லாம் கூட்டினா நாலு வரும் அப்படின்றத பார்க்கணும். ஃபர்ஸ்ட் இங்க பாக்குறேன், ரைட்டா? இங்க பாருங்க, ஒன்னு பிளஸ் மூணு நாலு. அடுத்தது பாருங்க, ரெண்டு பிளஸ் ரெண்டு நாலு. அடுத்தது மூணு பிளஸ் ஒன்னு நாலு. இங்க நாலு பிளஸ் ஒன்னு அஞ்சுன்னு ஆயிடுது. அதுக்கப்புறம் வராது பாருங்க, அஞ்சு பிளஸ் ஒன்னு. இந்த தொடக்கத்தை கூட்டி பாத்தீங்கனால, ஏன்னா இதுக்கப்புறம் வரதெல்லாம் என்னது அதிகரிச்சுக்கிட்டே வருது. அதனால இதை செக் பண்ண, அப்ப மூணு தான் வருது. சரியாடா கண்ணா? அப்ப பி ஈக்குவல் டு என்னென்ன எழுதிக்கலாம், ஒன்னு கமா மூணு, ரெண்டு கமா ரெண்டு, அடுத்தது என்னது மூணு கமா ஒன்னு. அப்ப என் ஆஃப் பி ஈக்குவல் டு உறுப்புகளினுடைய எண்ணிக்கை, ஆதி எண் மூணு. அப்ப பி ஆஃப் பி ஈக்குவல் டு என் ஆஃப் பி டிவைடட் பை என் ஆஃப் எஸ். என் ஆஃப் பி எவ்வளவு? மூணு. என் ஆஃப் எஸ் எவ்வளவு? முப்பத்தி ஆறு. நான் சொன்ன இதை எளிய வடிவில் கொண்டு வர வேண்டாம், ரெடியூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு வச்சு. அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும்னா, ஏ வெட்டு பி. அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும், ஏ வெட்டு பி. ஏ வெட்டு பின்னா என்னடாக்கண்ணா, முகமதிப்புகள் சமமாகவும் மற்றும் கூடுதல் நான்காகவும் இருக்கும். புரியுதா? என்னது முக, வேற கலர் எடுத்துக்கிறேன், சாரி. ஏ வெட்டு பி என்னது முக மதிப்புகளினுடைய, முக மதிப்புகள் சமம் மற்றும் என்னது கூடுதல், முக மதிப்புகளினுடைய கூடுதல் நாளாக இருப்பதற்கான நிகழ்ச்சிகள். புரியுதா? நாளாக இருப்பதற்கான நிகழ்ச்சி என்க, நிகழ்ச்சி என்க. ரெண்டும் இதெல்லாம் எழுதணும்னு இல்லை கண்ணே, புரிஞ்சுக்கணும். ஏ வெட்டு பினா என்னன்னு, அப்ப ஏ வெட்டு பி ஈக்குவல் டு ரெண்டுக்கும் பொதுவா வரணும். இங்க பாருங்க, இதுல இது இருக்கா, ரெண்டு ரெண்டுன்னு இருக்கா, இங்க ரெண்டு ரெண்டுன்னு இருக்குதா, இங்க பாருங்களேன் இருக்கா, பச்சை கலர்லயும் இருக்குது, சிகப்பு கலர்லயும் இருக்குது, ரெண்டுலயும் இருக்கா இல்லையா, பொதுவா இருக்குது. அப்ப ஏ வெட்டு பி ஈக்குவல் டு என்னது, ரெண்டு கமா ரெண்டு. அப்ப என் ஆஃப் ஏ வெட்டு பி எவ்வளவு, ஒன்னு. ஆதி எண் உறுப்புகளினுடைய எண்ணிக்கை, ஒரே ஒரு ஜோடி தான் இதுல இருக்குது. அப்ப பி ஆஃப் ஏ வெட்டு பி ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ வெட்டு பி டிவைடட் பை என் ஆஃப் எஸ். அப்ப என்ன வரும் நமக்கு, என் ஆஃப் ஏ வெட்டு பி என்ன ஒன்னு, என் ஆஃப் எஸ் என்ன முப்பத்தி ஆறு. ரைட்டாடா கண்ணா? புரியுதா புரியலையா? இப்ப இங்க ஒரு ஆன்சர் வந்திருக்கா, இங்க ஒன்னு வந்திருக்குதா, இங்க ஒண்ணு வந்திருக்குதா. இப்ப நம்ம என்ன பண்றோம், கூட்டல் தேற்றம். ரைட்டா? என்ன எழுதுறோம், கூட்டல் தேற்றம், நிகழ்தகவின் கூட்டல் தேற்றம். பி ஆஃப் இங்க மேல எழுதிக்கலாம், பி ஆஃப் ஏ சேர்ப்பு பி ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ பிளஸ் பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ வெட்டு பி. தெரியலன்னா கூட கணங்கள்ல படிச்சிருக்கிறீங்க, அதை வச்சு ஞாபகப்படுத்திக்கோங்க இதை. ரைட்டா? இப்ப பி ஆஃப் ஏ எவ்வளவு, ஆறு பை முப்பத்தி ஆறு பிளஸ் பி ஆஃப் பி எவ்வளவு, மூணு பை முப்பத்தி ஆறு மைனஸ் பி ஆஃப் ஏ வெட்டு பி எவ்வளவு, ஒன்னு பை முப்பத்தி ஆறு. சரியாடிக்கணும். அடுத்தது முப்பத்தி ஆறு அப்படின்றது மீசிமா ஒட்டுக்கா இருக்கு. அப்ப மேல இருக்கிறதுல எழுதிக்கலாமா, ஆறு கூட்டல் மூணு கழித்தல் ஒன்னு. அப்ப என்னது, ஆறையும் மூணையும் கூட்டினா ஒன்பது கழித்தல் ஒன்னு டிவைடட் பை முப்பத்தாறு. ஒன்பதுல ஒன்னு போச்சுன்னா என்ன அடிக்கணும், எட்டு. அப்ப எட்டு பை முப்பத்தி ஆறு என்ன அடிக்கணும், எட்டு பை முப்பத்தாறு. ஆனா இதோட விட்டுறாதீங்க, தயவு செய்து எளிய வடிவில் எழுதணும். இது ரெண்டையும் என்ன பண்ணணும், அடிக்கணும். இது ரெண்டையும் என்ன பண்ணணும், நீங்க அடிக்கணும். இப்ப எப்படி அடிக்கலாம் அப்படின்றத பாருங்க. இப்ப எப்படி அடிக்கலாம் நம்ம, இங்க ரெண்டாம் வாய்ப்பாட்டில் அடிக்கிறதுனால அடி, ஆனா நாலாம் வாய்ப்பாடுன்னு எனக்கு தெரிஞ்சதுனால டைரக்டா அடிக்கிறேன். ரெண்டு நான்கு எட்டு, ஒன்பது நான்கு முப்பத்தாறு. அப்ப ரெண்டு பை ஒன்பது, இதுதான்டா கண்ணா விடை. புரியுதா? என்னது ரெண்டு பை ஒன்பது. சரியா?
புரியுதா? இல்ல நீ வந்து இப்ப இத வந்து 8/36 வந்துச்சா நமக்கு ரெண்டாம் வாய்ப்பாட்டுல அடிக்கிறதுனால அடி 4 2 8 இங்க 1 2 மிச்சம் 1 8 2 16 மறுபடியும் அடிக்கணும் 2 2 4 9 2 18 எப்படி வேணுமோ உனக்கு எப்படி பிரியமோ கரெக்டா செஞ்சு நான் தான் சொன்னேன் இந்த ஏ என்பது இந்த நிகழ்ச்சி பி என்பது இந்த நிகழ்ச்சி ஏ வெட்டு பி என்பது இந்த நிகழ்ச்சின்றது உனக்கு தெரியணும் தெரிஞ்சுதான் செய்யணும் ஆனா மார்க் எதுன்னா அதை பாருங்க என் ஆஃப் எஸ் பி ஆஃப் ஏ பி ஆஃப் பி பி ஆஃப் ஏ வெட்டு பி அதுக்கப்புறம் இங்க பாருங்க இங்க வந்துருச்சா 4 இது அதுக்கப்புறம் இங்க ஆன்சர் இங்க ஃபார்முலா எழுதி சப்ஸ்டிட்யூட் பண்ணு புரியுதுங்களா ஏன்னா அரை மார்க் சில நேரம் அலர்ட் ஆச்சுனா இப்ப இது 1 மார்க் இது 2 மார்க் அப்புறம் ஃபார்முலாக்கு 1 மார்க் சப்ஸ்டியூஷன் 1 மார்க் ஆன்சர் 1 மார்க்னு கூட மாத்தலாம் கீ வந்து அவங்க ப்ரிப்பேர் பண்றதுதான் அதனால கரெக்டா செய்யும்